பயங்கர டெம்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக நல்லா டெக்கரேட் பண்ணி கேக்லாம் வந்து சூப்பராக மேக்கப் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து நான் லெமன் டார்ட் சாப்பிட போகிறேன், ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, செம்ம சாஃப்ட்டுங்க. சீரியஸாக எனக்கு காட்டன் கூட தோற்றுரும், காட்டன் தான் இருக்கிறதுலே சாஃப்ட்டு, பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே பஞ்சு கூட கிடையாது. இது பயங்கர சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு, லேயர் பாருங்களேன், 1, 2, 3, 4 லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் வந்து மஸ்ட் ட்ரையோ, குழந்தைங்கன்னா கண்டிப்பாக, சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வெல்கம் பேக் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கோம், நான் பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேக்கரி, பேஸ்ட்ரிஸ் கிடைக்கிற ஒரு பேக்கரி கடைக்கு வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ என்னென்ன ஃபேமஸ் நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இந்த கடை பேர் தான் லீ பெபிட் 4, பார்க்காம சொல்லிட்டேன், சி பெபிட் இல்லை பெட்டிட், லீ பெட்டிட் 4. ஸோ அந்த கடை தான். ஸோ உள்ளே போய் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் என்ன இருக்குது, அவங்ககிட்ட எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறேன். ஸோ அவர் சொன்னார் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டேன், இந்த கடையே ஃபேமஸ் தான் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், பட் உங்ககிட்ட இருக்கிற எது நல்ல ஃபேமஸான ஒரு பேஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறோம். ஸோ அவர் கிட்டத்தட்ட எல்லாமே சொன்னார் பேஸ்ட்ரிஸ். அந்த பேஸ்ட்ரிஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஐட்டத்துக்கு வந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை சொன்னார், ஹிஸ்ட்ரியை விட மெயினாக அது எப்படி மேக் பண்ணுறாங்க, மேக்கிங் ப்ராசஸ் சொன்னார், நிறைய ஸ்டோரி சொன்னார் ஆக்சுவலாக. அது உள்ள போய் பார்க்கலாம், ஓகே வாங்க. ஓகே ஜி, ஸோ நீங்கள் எது சொல்கிறீங்க, நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுறீங்க? திரமிசு, ஓகே, ஃப்ரோசன் லிச்சி, லெமன் டாட், அப்புறம் வேற என்ன? ஆனால் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, ரொம்ப டெக்ரேட்டிவாக சூப்பராக நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக. நான் யூஸ்வலாக வந்து பேக்கரியில் பார்க்கும்போது கேக் வந்து கேக்கு அவ்வளோதான், க்ரீம் அது போட்டு இது பண்ணியிருப்பாங்க, இது வந்து நல்லா மேக்கப் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பண்ணது எல்லாமே, நல்லாயிருக்கு. ஃப்ரூட்ஸ் வச்சு உங்களுக்கு இது பார்க்கலாம் வந்து பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப ரிச்சாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸில் எப்படி, லோக்கல்ஸ்லேயும் இருக்காங்களா இல்லை ஃபாரினர்ஸ் மட்டும் தான் வருவாங்களா? எல்லா டைப்ஸும், ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டு இது நீங்கள் சொன்னது இதே தாங்க, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது தாங்க. ஸோ என்ன நேம், நேமுக்கு என்ன 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 இது என்ன மீனிங் அது? லீ பெட்டிட் 4. ஓ, அது நேம் மீனிங் வந்து ஸ்மால் அவன். ஓ ஓகே. அவர் வந்துட்டு மூணு இது எனக்கு சஜஸ்ட் பண்ணாருன்னா, திரமிசோ, ரோசன் லிச்சி, ஒப்பெரா, அதுக்கப்புறமா லெமன் டாட். ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. பட் இது வந்துட்டு மற்ற கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க, மற்ற கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் நாங்கள் அவங்க சஜஷனை வச்சு எனக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் நம்ம வாங்கிட்டுருக்கோம், வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போவே வாயிலாம் ஊறுது, பயங்கர டெம்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக, பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக நல்லா டெக்கரேட் பண்ணி கேக்லாம் வந்து சூப்பராக மேக்கப் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே, பயங்கரமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவர் வந்து சஜஸ்ட் பண்ண 4 ஐட்டம் வந்து வந்துருச்சு. அவர் வந்து எல்லாமே சஜஸ்ட் பண்ண எல்லாமே நல்லாயிருக்குன்னு, பட் ஆனால் அவர் வந்து இப்போதைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு அது சொன்னது இந்த 4 தான் வந்து மெயினானது. வந்து இந்த திரமிசு, இந்த திரமிசு வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு பேசிக்காக திரமிசு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ திரமிசு வந்து சொன்னார் அண்டு நல்லாயிருக்கும்.
அண்ட் ஒப்பரா வந்து நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? ஒப்பரா நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட் ஒப்பரா வந்துட்டு ஒரே கைண்ட் ஆஃப் ரெசிபி தான், ஒரே கைண்ட் ஆஃப் ரெசிபி. ஸோ அது ஒரே இது தான் மேக்கிங் இதெல்லாம். பட் இவங்கக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரோசல் லிச்சி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்ட் லெமன் டாட்டுக்கு வந்துட்டு என்ன சொன்னார்னா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. லெமன் ஃப்ளேவரு லெமன் டாட் அது ஆக்சுவலாக நிறையா ஃபாரினர்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. விஐபிக்கு ஒரு கஸ்டமர் இருக்காராம், சவர் வந்து இது பண்ணுவாராம், அவங்களாம் வந்துட்டு நார்மலாக வந்து சாப்பிடுவாங்களா. பட் சில பேருக்கு வந்து அந்த சவர் டேஸ்ட் இருக்குமா, துவப்பாக இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்குலாம். பட் அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. அண்ட் ரோசன் லிச்சி தான் வந்து முக்கியமாக சொல்லணும், அதுக்கு ஒரு ஸ்டோரியாக சொன்னார். இது வந்து ரோசன் லிச்சி வந்து ஷெஃபோட ஃபேவரட் பேஸ்ட்ரி அப்படின்னாரு. ஷெஃபோட ஃபேவரட், ஏன்னா இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது கிடையாது, அதை வச்சு ஃபேவரட் கிடையாது. இது மேக்கிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக, சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா இந்த மேலே போட்டிருக்க இந்த ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த லிச்சியோட கியூரி. ஸோ மேலே வந்துட்டு அதில் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப லைட்டாக எதுவும் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோஸ் வந்துட்டு ரொம்ப ரோஸோட எசன்ஸ் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், அப்படியே திகட்டிடும் அடிச்சிடும். பட் ஆனால் ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த இது, ரொம்ப லைட்டாக இருக்கும் ரோஸ் அது. அண்ட் இது இந்த லிச்சி வந்துட்டு சரியாக வந்து உட்காரலன்னா அது பிரிஞ்சிடும், அந்த கேக்லேருந்து பிரிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் பண்ணது, அதனால் ரொம்ப கஷ்டமாக அது. இது மேலே உட்கார வச்சுருக்காங்க இல்லையா இந்த ரோஸ், இந்த ரோஸ் கலரில் இருக்கே இது ரோஸ் அண்ட் லிச்சி, இது ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு வேஃபர் மாதிரி பிஸ்கெட் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே க்ரீம். ஸோ அது உடையாமல் இருக்கணுமா, உடஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக, அதுனா உடையாமல் வரணும், அதுதான் மேக்கிங் இது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து ஷெஃபோட ஃபேவரட் பேஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த ரோஸ் அண்ட் லிச்சி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே. செம்ம மைல்டாக என்ன ஸ்மூத்தாக இருக்குதுப்பா, இந்த க்ரீம் செம்மையாக இருக்குது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி அந்த ரோஸோட எசன்ஸ் இருக்கும், ரோஸோட ஃப்ளேவர் ரொம்ப லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப லைட்டாக தெரியுது ரோஸ், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு பிஸ்கட் இருக்குது, அதோடு சாப்பிட்லாம். செம்ம, இதில் மேலே வந்துட்டு ஒரு மினி மேக்ரோஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் லெமன் டாட் சாப்பிட போகிறேன். லெமன் டாட்டுக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னார், இது வந்து நிறையா விஐபி கஸ்டமர், நிறையா ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஊரில் நம்ம நார்மல் பீப்புள் லோக்கலுக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப துவப்பாக இருக்கும், சாவ டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க, கொஞ்சம் துவப்பாக இருக்குது, சாவர் டேஸ்ட் அவர் சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாம் முதல்ல தோப்புன்ட்டேன் புளிப்பு, ஆமாம் தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரியே. ஆமாம் அந்த லெமன், அந்த லெமனோட கிக்கு, அந்த லெமனோட ஒரு பச்சை இருக்கும் இல்லையா, அது லைட்டாக தெரியுது இன்னும் தொண்டை, இன்னும் வந்து வாய்க்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக அந்த க்ரீம். நான் இன்னும் வந்துட்டு அது முழுங்க 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 இன்னும் தெரியுது ஆக்சுவலாக, ஆனால் சூப்பராக இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. பிஸ்கட்டோட க்ரன்ச் பண்ணால் செம்மையாக இருக்குது, பிஸ்கட்டோட சாப்பிட்ட மிக்ஸ் பண்ணு, சூப்பர். ஓப்பேரா வந்து லாஸ்ட்டு சாப்பிடலாம். திரமிசு வந்து திரமிசு ஃபீல் ஃப்ளேவர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும். இதுவும் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க, அந்த மேக்கிங்கே சூப்பராக இருக்குது, அழகாக சூப்பராக. வெளியில் வந்து சாக்லேட்டை வச்சு அது பண்ணியிருக்காங்க, சாக்லேட் வச்சு மேலே வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டு அந்த திரமசு ஃப்ளேவர் அந்த க்ரீம் தெரியுதா, வா திரமசு வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக தெரியுது ஆனால் செம்ம சாப்பிட்டுங்க. சீரியஸாக எனக்கு காட்டன் கூட தோற்றுரும், காட்டன் தான் இருக்கிறதுலே சாஃப்ட்டு, பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே பஞ்சு கூட கிடையாது, இது இது பயங்கர சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. செம்ம, கீழே வந்து பிஸ்கெட் வச்சுருக்காங்க, சாக்லேட் சாக்கோ பிஸ்கெட் மாதிரி. காஃபி, காஃபி ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் தெரியுது, என்னென்னா திரமசில் வந்துட்டு திரமசு பேசிக்காக வந்து அந்த காஃபி பீன் வரும் ஆக்சுவலாக, காஃபி பீன் கடிச்சிட்டேன்.
செம்மையாக இருக்குது. சும்மா சோ இது தான் ஒப்பேரா. ஒப்பேரா வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. லேயர் பாருங்களேன், 1, 2, 3, 4 லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக லேயர் செம்மையாக இருக்குது, சூப்பராக உடையாமல் அழகாக நீட்டாக இருக்குது. அதை பேலன்ஸாக பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. சீரியஸாக செம்மையாக இருக்குது. என் சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும். பா வேற மாதிரி செம்ம. அப்புறம் வந்து மஸ்ட் ட்ரை. குழந்தைங்கன்னா கண்டிப்பாக, சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி தருவாங்க. குழந்தைங்க வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டாங்க. மற்ற இது விட்டால் கூட ஒப்பரா மட்டும் விட்றாதீங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அப்படியே சொன்னார் ஆக்சுவலாக, இது இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேரு. அப்புறன்ற பேர் வேணால் சேமாக இருக்கலாம், பட் ஆனால் இது இது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து என்னென்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இதோட டேஸ்ட்டு, இதோட அப்பியரன்ஸ் அதெல்லான்ற விட எனக்கு வந்து அந்த மேக்கிங் தான். அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்து வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. அது எப்படி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க, அது ஒரு ஆர்ட். ரொம்ப கஷ்டம், சீரியஸாக செம்மையாக இருக்கேன். டேஸ்ட்டோட வேறு லெவல், எல்லாமே ரொம்ப வச்சுருந்தது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து, கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது வந்து லெமன் டாட் தான். அவர் சொன்ன மாதிரி சவர் டேஸ்ட், அந்த புளிப்பு நயமாக இருந்தது, லெமனோட இது எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பர். ஸோ நீங்களும் வந்துட்டு யாராவது பேஸ்ட்ரிஸ் பிடிக்கும், பேக்கரி ஐட்டம்ஸ் பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஐட்டம்ஸு, ஃப்ரெஞ்ச் பேக்கரிஸ், அந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், பேஸ்ட்ரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க. இந்த கடைக்கு வந்துட்டு இவங்ககிட்டே கேளுங்க, இவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் வாங்கினது கூட நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் இவங்ககிட்டே வந்து ஒரு ஐட்டமாக கேட்டு கூட சொல்லலாம். ஸோ நிறையா இருக்குது ஆக்சுவலாக உள்ள, அவங்ககிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ நீங்கள் அதை சாப்பிட்லாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐட்டம் கொடுத்துருவாங்க, சோசோ போம். ஓகே, போம்னா ஆப்பிளா. ஸோ சோசோ போம் ஒரு ரேப் மாதிரியும் இருக்குது, பர்கர் மாதிரியும் இருக்குது, பீட்சா மாதிரியும் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. பஃப் கேக்கா, கேரமலைஸ்டு ஆப்பிள். ஓகே, உள்ளே வந்து கேரமலைஸ்டு ஆப்பிள் போட்டிருக்காங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த பார்த்தா தெரியுது பாருங்கள், கேரமலைஸ்டு ஆப்பிள் உள்ள இருக்கு பாரு, கேரமலைஸ்டு ஆப்பிள் உள்ளே போட்டிருக்காங்க. வாவ், அந்த பஃப்பு உள்ள அந்த ஆப்பிள், வாவ், மிக்ஸ் ஆனால் செம்மையாக இருக்குது, சூப்பர், டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே இது வந்து ரொம்ப நல்ல இதாக இருக்குது, பேக்காக இருக்குது, இங்கே ஆப்பிள் இதுவும் செம்ம, சூப்பராக இருக்கு. இவங்ககிட்ட வந்துட்டு, இவங்கள்ட்ட வந்துட்டு மேக்ரோன்ஸ் கூட இருக்குது. இது நாங்கள் வந்து வாங்கலை, டேஸ்ட் பண்ணல, பட் நான் இவங்க மேக்ரோன் நல்லா இருக்கும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இது, ஃபேமஸ் மேக்ரோன்ஸ், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியன் க்ரீமி, உள்ள க்ரீம் சாக்லேட் க்ரீம் பண்ணி நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல் வந்து ஆல்மண்ட் பவுடரில் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. இது எவ்வளோ இந்த பாக்ஸு? 10 பீசஸ் இருக்குது, 700. ஓகே, இது 10 பீசஸ், 700 இது. ஸோ தான் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் என்னென்ன பேஸ்ட்ரிஸ் வேணும், என்னென்ன பேக்ஸ், என்னென்ன கேக்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒன்றுனா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைக், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், வரணும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.